நிறைய லான்ச்ல பேசியிருக்கேன், ப்ரெஸ் மீட்ல பேசியிருக்கேன். ஆனால் இது வித்தியாசமான இடம், நிறைய நடிகர்கள், இயக்குநர்கள், ப்ரெஸ் எல்லாருமே இருக்கீங்க. நீங்கள் நடிக்கும்பொழுது டேக் சரியில்லைன்னா டேக் ஒன், டேக் டூ, டேக் த்ரீன்னு போயிட்டுருக்கோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் வந்து கட்டுன்னா எங்கள் கஸ்டமர் எழுந்து போயிடுவாங்க. அதனால் வந்து வாழ்க்கை பூரா நடிச்சிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு எப்படி நடிப்பு வரும்னா, எங்கள் முன்னாடி ஒரு கவுண்டர் வச்சு அதில் நிறைய நகையை வச்சு ஒரு ரெண்டு வாடிக்கையாளர் உட்கார வச்சா எங்கள் அப்பாவை விட சிறந்த நடிகர் யாருமே இருக்க முடியாது. அதை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் என் புள்ள வந்து நடிக்கிறதை விட இந்த நடிகர்களோட தொடர்பு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படி மேலே போய் இன்னைக்கு மேக்ஸ் ஸ்டுடியோ வந்த முன்னாடி எப்பவுமே ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க, நாம் வந்து என்ன நினைக்கிறோமோ அதை நினச்சி அதை தொடர்ந்து நம்ம வேலை செஞ்சால் கண்டிப்பாக வெற்றி உண்டாகுன்ட்டு. என்னை பொறுத்தவரல அது என் வாழ்க்கையில் உண்மையாயிருக்கு. ஏன்னா மயிலாப்பூரில் கடையை தொடர்ந்து இந்த அளவுக்கு வளர்றதுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா மயிலாப்பூரில் 99% எங்கள் கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப படித்தவங்க. ஸோ அவங்கள சமாளித்தா உலகத்தில் யாரை வேணாலும் சமாளிக்கலாம். அங்கேருந்து ஆரம்பமாச்சு நாங்கள் டி நகர். அடுத்தது ரொம்ப 10 வருஷமாக நினச்சிக்கிட்டு இருந்தேன், 3 கடைங்க ஒரே நாள் நம்ம இனாகிரேட் பண்ணுன்ட்டு. என் புள்ள கூட நம்பலை, நான் சொன்னால் பண்ணி காட்டுறோன்னு. அதான் 2 வருஷத்துக்கு முன்னே பெரம்பூர், காஞ்சிபுரம், வேளச்சேரி ஒரே நாளில் சாதித்தோம். அதே மாதிரி 10 வருஷமாக ஆன்லைன் தொழில் பண்ணணும், வெப்சைட் கிரியேட் பண்ணணும், நம்ம வந்து நல்லா பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ்ன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் புள்ள வந்து ஸ்டைலோரின் தனியாக ஆரம்பித்தார். இப்போ ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி ஒவ்வொன்றும் என்னை பொறுத்த வரல நாம் வந்து வி ஹாவ் டு ட்ரீம் அண்ட் வி ஹாவ் டு காங்கர். அதுதான் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. எல்லாராலையும் முடியும். ஏன்னா ஸ்கூலில் பின்னாடி இருந்தேன்னா இன்னைக்கு வாழ்க்கையில் உங்க முன்னாடி நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து தன்னம்பிக்கை தான். நம்ம நம்பிக்கை வச்சோம்னா எதை வேணாலும் நம்ம சாதிக்கலாம். வாடிக்கையாளர்கிட்ட நாங்கள் வியாபாரம் பண்ணும்போது எங்கள் அப்பாவோட உட்காந்துட்டு வியாபாரம் பண்ணும்போது எங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து கடை நிறைய ஸ்டாக் இருக்குது, கஸ்டமர் வர்றாங்க, எதை பிடிச்சிருக்கோ அதை வந்து அவங்க வாங்கி போகிறாங்க. அன்னைக்கு வந்து ரொம்ப கம்மி ஸ்டாக்கு, நிறைய டிசைன் புக்ஸு இதெல்லாம் காட்டி நாங்கள் வியாபாரம் பண்ணணும். அதில் வந்து ரொம்ப கம்மியாக ஸ்டாக் இருக்கும்போது ஒரு கஸ்டமர் வலையில் எடுத்து போட்டு பார்த்தாங்கன்னா அவங்க சைஸ் 2-5 இருக்கும், ஆனால் நம்மக்கிட்ட 2-4 தான் இருக்கும். அம்மா இது எப்பவுமே டைட்டாக தான் போடணும், விழுந்துடும் உங்களுக்குன்னு சொல்லி 2-4 விற்கணும். அதே வந்து 2-5 வேணும் போது 2-6 இருந்ததுதான் இந்த வலையில் டைட்டும் போது ஷேப் மாறிடும். அதனால ஒரு சைஸ் பெருசு போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இது எல்லாம் இன்னைக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், ஆனா இது எல்லாமே எங்க அப்பா கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா எங்க தொழில வந்து அன்னைக்கு நாங்களே கஸ்டமர் அட்டன் பண்ணதுனால நாங்கள் வந்து வீட்டில் என்ன சண்டை இருந்தாலும் என்ன கஷ்டம் இருந்தாலும் அந்த கடைக்குள்ளே வந்த உடனே அதை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆன் பண்ணுவோம். அந்த மாதிரி ஏன்னா அந்த டேக் ஒன் டேக் டூ இல்லை, திரும்பி கஸ்டமர் இறங்கி போயிடுவாங்க, நாங்கள் மூஞ்சி காட்டினோம்னா. ஸோ எப்பேற்பட்ட கஸ்டமராக இருந்தாலும் சிரித்த முகத்தோட அவங்கள வரவேற்று அதனுடைய பலன் தான் இன்னைக்கு வந்து நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். இன்னைக்கு உங்கள் முன்னாடி நிற்கிறோன்னா அதுதான் காரணம்.